கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் புரேவி புயல் கனமழை காரணமாக கடலூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் நேற்று முன்தினம் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் இரண்டாவது நாளாக நாகை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை நேற்று ஆய்வு செய்தார் நாகப்பட்டினத்தில் கனமழையால் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்த அவர் வேதாரண்யத்தில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சென்ற முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் திருத்துறைப்பூண்டியை அடுத்த கொக்காலடி கச்சனம் உள்ளிட்ட பகுதிகளில் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார் இதன் பின்னர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இரவு நேரத்தில் முதலமைச்சர் பார்வையிட்டார் ஏழு நாட்களுக்கும் மேலாக நீடிக்கும் வெள்ளத்தில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ள சம்பா பயிர்களை முதலமைச்சரிடம் விவசாயிகள் எடுத்துக்காட்டி தங்களது வேதனையை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து விவசாய நிலங்களில் இறங்கி பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தாா் இதனிடையே நிபர் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க முதற்கட்டமாக எழுபத்தி நான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது